அனைவருக்கும் வணக்கம். உள்ளம் தொட்ட கதைகள் சேனலின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு பதிவில் ஆவிகள், பேய்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே உண்மையாக இருக்கா இல்லையா, ஆவிகளை பற்றின கதைகள்லாம் நிஜமாக கற்பனையா அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ஆவிகளை பற்றி பேசினாலே பயத்தோட அதே சமயம் ஒரு த்ரில்லிங்கோட இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கதையெல்லாமே நம்ம கேட்போம் இல்லையா? இங்கே ஆவிகளுடைய நடமாட்டம் எங்கே நடந்திருக்கு தெரியுங்களா? வெள்ளை மாளிகை, அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற ஜனாதிபதிகளின் கனவு மாளிகை வெள்ளை மாளிகையில் ஆவிகளுடைய நடமாட்டம் இருக்கதா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஆவி உட்பட எட்டு ஆவிகளுடைய நடமாட்டம் இங்கே இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த நடமாட்டத்தை பற்றி இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம். பதிவுக்குள்ளே போகலாமா? ஜனாதிபதி பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர், அவருடைய மனைவி எலினார் ரூஸ்வெல்ட் ஒரு சமயம் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய அறையில் மாடியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த மாளிகையினுடைய வேலைக்கார பெண்மணி அலறி அடிச்சுட்டு ரொம்ப பதட்டமாக ஓடி வர்றாங்க. அங்கே நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு ஒரே கத்தா கத்துறாங்க. எங்கம்மா, யாரை பார்த்த, என்ன பார்த்த அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆப்ரஹாம் லிங்கனுடைய அறையை சுத்தம் பண்ண போனேன், அப்போ அறையில் அவருடைய கட்டிலில் ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஆவி உட்கார்ந்து புக்கு படிச்சுட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப மிரண்டு போன அந்த பெண்மணி அதுக்கப்புறம் அங்கே வேலைக்கு வந்திருப்பாங்களா என்ன? அதே மாதிரி அமெரிக்காவுடைய 30வது ஜனாதிபதி கால்வின் கூல்ரிட்ஜ் அப்படிங்கிறவர், அவரோட மனைவியும் இந்த ஆப்ரஹாம் லிங்கனோட ஆவியை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் லிங்கனோட ஆவி ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் விடுங்க, நெதர்லாந்து ராணி வில்ஹெல்மினா ஒரு சமயம் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகைக்கு விருந்தினராக வந்து தங்கியிருக்காங்க. அந்த மாதிரி தங்கியிருக்கும் பொழுது நல்ல நள்ளிரவு நேரம், பயங்கரமான இருட்டு, அந்த நேரத்தில் அவங்களுடைய அரைக்கதவு தட்டப்படக்கூடிய ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அப்போ வில்ஹெல்மினா எழுந்திருச்சு தன்னுடைய அரைக்கதவை திறந்து பார்த்துருக்காங்க. அங்கே ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஆவி நின்றுட்டு இருந்திருக்கு. இரவு முழுசும் ரொம்ப பயந்து போய் குளிர் ஜுரத்தால் அவதிப்பட்ட வில்ஹெல்மினா அடுத்த நாள் அன்னைக்கு ஜனாதிபதியாக இருந்த ரூஸ்வெல்ட்டை இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 23வது ஜனாதிபதி பெஞ்சமின் ஹாரிசன் அப்படிங்கிறவர், அவரோட மெய்க்காப்பாளரும் இந்த ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஆவியை பார்த்து அப்படியே மூர்ச்சையடைஞ்சு விழுந்துட்டாருங்களாம். ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஆவி மட்டுமல்ல, ஆப்ரஹாம் லிங்கனுடைய சின்ன மகனுடைய ஆவியை அன்னைக்கு ஜனாதிபதியாக இருந்த யூலைசஸ் கிராண்ட் அப்படிங்கிறவனுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே இந்த ஆப்ரஹாம் லிங்கனோட மகனோட ஆவியை பார்த்துருக்கு. இந்த மாதிரி ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஆவி தான் எல்லாத்துக்கும் தண்ணி காட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதியாக இருந்தப்ப ஆப்ரஹாம் லிங்கனுடைய மனைவியும் சில ஆவிகளை பார்த்துருக்குறாங்க. ஒரு சமயம் ஆப்ரஹாம் லிங்கனுடைய மனைவி 7வது ஜனாதிபதி ஆண்ட்ரூ ஜாக்சன் அவருடைய ஆவியை பார்த்துருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜெப்பர்சன் அப்படிங்கிறவருடைய ஆவி வயலின் வாசிச்சுட்டு இருந்ததை பார்த்ததாகவும் லிங்கனுடைய மனைவி சொல்றாங்க. ஜான் டெய்லர் அப்படிங்கிறவர் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா இருந்தாரு, அவருடைய ஆவி தன்னுடைய மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத லிங்கனுடைய மனைவி பார்த்ததா சொல்றாங்க. இந்த மாதிரி லிங்கனுடைய மனைவிக்கும் நிறைய ஆவிகள் தரிசனமாயிருக்கு. இது எல்லாத்தை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவினுடைய அந்த வெள்ளை மாளிகையில ஒரு சமயம் தோட்டக்காரர் என்ன பண்ணாரு, தோட்டத்தை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த ரோஜா செடிகளை எல்லாம் அகற்றிடலாம் அப்படின்னு தோட்டக்காரர் முடிவு பண்ணியிருக்கிறாரு. அப்படி முடிவு பண்ணி அவர் அகற்ற முற்படும் பொழுது அவருக்கு வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஜேம்ஸ் மாடிசன் அப்படிங்கிறவரோட மனைவி டேலி மாடிசன் அவங்களுடைய ஆவி வந்து அவருக்கு முன்னாடி தோன்றியிருக்கு. தோன்றி என்ன சொல்லுது, இந்த ரோஜா செடிகள்லாம் நான் நட்டு வச்ச ரோஜா செடிகள், இதையெல்லாம் அகற்றலான்னு மட்டும் நினைக்காத, நினைச்சேன்னா அவ்வளோதான், உன்னை நான் தொலைச்சிடுவேன் தொலைச்சு அப்படிங்கிற ரீதியில் மிரட்டிட்டு போயிருக்குது. இதை வந்து தோட்டக்காரர் உடனே அலறி அடிச்சுட்டு ஓடி போய் அன்னைக்கு ஜனாதிபதி உட்ரோ வில்சன்ட்ட சொல்லியிருக்கிறாரு. பார்த்தீங்களா, இந்த வெள்ளை மாளிகை ஆவிகளுக்கும் புகழ்பெற்றதா இருக்கு இல்லையா? ஆவிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலோ, இல்லை ஆவிகளை நேரடியாக பார்த்து ஒரு விசிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலோ நேராக வெள்ளை மாளிகைக்கு போகலாமா? நண்பர்களே, மற்றொரு இனிய பதிவின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி.